முக்கிய செய்தி. உக்ரைன் மீது ரஷ்யா 4வது நாளாக போர் தொடுத்து வருகிறது. இந்த நிலையில் ரஷ்யா உக்ரைன் பரஸ்பரம் தாக்குதல் உக்கிரமடைந்திருக்கின்றது. சர்வதேச ஜூடோ அமைப்பின் கௌரவ தலைவர் பதவியிலிருந்து ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் தற்காலிகமாக நீக்கப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து ரஷ்யா உக்ரைன் போர் தீவிரமடைந்து வருகிற சூழலில் தற்போது ஜூடோ கௌரவ தலைவர் பதவியிலிருந்து புதின் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். ஜூடோ அமைப்பின் கௌரவ தலைவர் பதவியை தற்காலிகமாக பறித்து சர்வதேச ஜூடோ அமைப்பு நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது. உக்ரைன் மீது ரஷ்யா 4வது நாளாக போர் தொடுத்து வருகிற சூழலில் பரஸ்பரம் தாக்குதல்கள் உக்கிரமடைந்திருக்கின்றன. இந்த நிலையில்தான் சர்வதேச ஜூடோ அமைப்பின் கௌரவ தலைவர் பதவியிலிருந்து ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் தற்காலிகமாக நீக்கப்பட்டிருக்கிறார். ஜூடோ அமைப்பின் கௌரவ தலைவர் பதவியை தற்காலிகமாக பறித்து சர்வதேச ஜூடோ அமைப்பு நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறது. ரஷ்யா உக்ரைன் இடையே 4வது நாளாக தொடர்ந்து போர் நீடித்து வருகிறது. பரஸ்பரம் ரஷ்யா உக்ரைன் இடையே தாக்குதல்கள் தீவிரமடைந்திருக்கின்றன. தலைநகர் கீவை கைப்பற்ற தொடர்ந்து ரஷ்யா தொடர் தாக்குதல்களை மேற்கொண்டு வருகிறது. தலைநகர் கீவை சுற்றி வளைத்து இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிற சூழலில் உக்ரைனும் தனது தரப்பிலிருந்து தக்க பதிலடியை தொடுத்து வருகிறது. இந்த நிலையில்தான் சர்வதேச ஜூடோ அமைப்பின் கௌரவ தலைவர் பதவியிலிருந்து ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் தற்காலிகமாக நீக்கப்பட்டிருக்கிறார். ஜூடோ அமைப்பின் கௌரவ தலைவர் பதவியை தற்காலிகமாக பறித்து சர்வதேச ஜூடோ அமைப்பு நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறது.